குரூப் ஃபோர் பொது அறிவுக்கான ஆன்சருக்கு 101வது கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள நிகழ்வுகளை கலவரிசைப்படுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புலித்தேவர் தான் வருவார், அவரோட இறப்பு, அதுக்கப்புறம் குயிலியின் இறப்பு, அதுக்கப்புறம் கட்டபொம்மனின் இறப்பு, மருது சகோதரின் இறப்பு. ஆன்சர் வந்துட்டு பி 1, 2, 3, 4. ஸோ 102வது கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முதல் பெண் மருத்துவர் வந்துட்டு முத்துலட்சுமி ரெட்டி, இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒன்று. ஸோ முதல் கேள்வி இந்த 101வது கேள்வி இருக்குல்ல, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்துக்கு வந்த தொடக்க கால கிளர்ச்சிகள், ஸோ அதுலேருந்து வந்திருக்கு. ஸோ இது இந்த பாடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புலித்தேவர், அவர் வெளிநாச்சியார், கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், ஸோ இவங்களுடைய வந்துட்டு இவங்களோட என்னென்ன ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்ட அந்த நிகழ்வு, அதற்கான ஆண்டு, ஸோ அவங்க வந்துட்டு எங்கே வந்து தூக்கிலிடப்பட்டார்கள், ஸோ இதெல்லாமே வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா இந்த பாடத்துலேருந்து மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பாடம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாடம் அப்படின்னு சொல்லிட்டு இதுலேருந்து நம்மளுக்கு தெரியுது. ஸோ குரூப் 4 பொறுத்த வரைக்கும் இந்த பாடம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாடம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 105வது கேள்வி வந்துட்டு தந்தை மகனுக்காற்றும் நன்றி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்துட்டு அவையில் முந்தியிருக்க செய்தல். ஸோ 106வது கேள்வி வந்து பார்த்திங்கன்னா இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையின் முதல் ஆய்வாளர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் ஹன்னிங்காம். ஆன்சர் வந்துட்டு சி. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிந்து சாம்பலி நாகரிகத்தில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்துட்டு அலெக்சாண்டர் ஹன்னிங்காம் அப்படிங்கிற நில அளவையாளர் உதவி இருந்தால் நிறுவப்பட்டது. ஸோ எந்த ஆண்டு நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பாக்ஸ் கொஸ்டின் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? ஸோ பாக்ஸ் கொஸ்டின்லேருந்து வந்துட்டு நிறையா ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் வந்துட்டு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்டில் வந்துட்டு சிந்து சாம்பலி நாகரிகத்திலேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 107வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்கால கிளர்ச்சிகள். ஸோ நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி புலித்தேவர், மருது சகோதரர்கள், ஸோ அதே பாடத்திலேருந்து தான் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஒண்டி வீரன் வந்துட்டு மருது சகோதரர்கள் வராது, கோபால நாயக்கர் வந்துட்டு திண்டுக்கல் கூட்டமைப்பு கரெக்டு, குயிலி வந்துட்டு புலித்தேவர் கிடையாது, வேலுநாச்சியாரில் வருவாங்க. ஸோ முத்து மடுகநாதன் வந்து பார்த்திங்கன்னா காளையார் கோவிலில் போகிறதுல தான் வந்துட்டு அவர் இறந்து போவார், ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் வந்துட்டு 2, 4 தான் சரி, ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் வந்துட்டு டி. அடுத்து ஒருவனுடைய செல்வம் சமுதாயத்திற்கு பயன்படுவதை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார்? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஊரினி. ஸோ இதில் வந்துட்டு அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்திருப்பேன், கோபால நாயக்கர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திண்டுக்கல் கூட்டமைப்பு, ஓகேங்களா? ஸோ இந்த 107வது கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த அதாவது இந்த 10ஆம் வகுப்பில் ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக நிகழ்ந்த தொடக்கால நிகழ்ச்சிகள் கிளர்ச்சிகள்னு சொல்லியிருந்திருப்பாங்களா, ஸோ அந்த பாடத்தில் தான் வரும். ஸோ கோபால நாயக்கர் வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் கூட்டமைப்பு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 109வது கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்துட்டு அதே கொஷின் தான், ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தொடக்காலத்தில் நடந்த கிளர்ச்சிகள். ஸோ அந்த அதே பாடம் தான், இது வந்து 3வது கேள்வி. ஸோ இதோட எத்தனை கேள்வி கேட்டிருக்காங்க அந்த பாடத்துலேருந்து மட்டுமே 3 கொஷின் கேட்டிருக்காங்கங்களா? சிவசுப்பிரமணியனார் வந்துட்டு எங்கே தூக்கிலிட, சிவசுப்பிரமணியார் வந்து பார்த்தீங்கன்னா நாகலாபுரத்தில் தான் வந்துட்டு எனது தூக்கிலிடப்பட்டார், கட்டபொம்மன் வந்துட்டு கைத்தாறு, இது எல்லாத்துக்குமே தெரியும், மருது சகோதரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர், தீரன் சின்னமலை வந்துட்டு சங்ககிரி கோட்டை, ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் வந்துட்டு 3, 1, 4, 2. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா எனது இங்கே கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ அதே பாடம் தான், இந்த கட்டபொம்மன் வெளிநாச்சியாரில் வருதில் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தொடக்காலத்தில் இருந்த கிளர்ச்சிகள்னு சொல்லிட்டு அதில் தான் பார்த்தீங்கன்னா இங்கே சிவசுப்பிரமணியார் பார்த்தினா நாகலாபுரத்தில் தூக்கிலிடப்பட்டிருப்பார். ஸோ கட்டபொம்மன் வந்துட்டு கைத்தாரு. ஸோ நெக்ஸ்ட்டு இதே இதில் வந்துட்டு நெக்ஸ்ட் பேஜில் வந்துட்டு மருது சகோதரர்கள் தீரன் சின்னமலையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சங்ககிரி கோட்டையில் தூக்கிலிடப்பட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு உங்களுக்கு, ஓகேங்களா? ஸோ இந்த பாடத்துலேருந்து மட்டுமே இதோட 3 கொஷின் கேட்டாங்க. அடுத்து 112வது கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம். ஸோ நமக்கு பழைய புக்லேயே வந்துட்டு என்னது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் அதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு கொடுத்துருந்துருந்துருப்பாங்க. ஸோ நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986, இது எல்லாத்துக்குமே தெரியும். அடுத்து வந்துட்டு சட்ட அளவியல் சட்டம் வந்து பார்த்திங்கன்னா 2009, அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் வந்துட்டு 1955, கள்ளச்சந்தைப்படுத்தல் தடுப்பு சட்டம் வந்து பார்த்திங்கன்னா 1980, ஓகே? ஆப்ஷன் ஏ 4, 3, 2, 1. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வள்ளுவர், அதாவது திருக்குறள்லேருந்து மட்டுமே வந்துட்டு ஒரு 3 கொஷின் கேட்டாங்க. திருக்குறள்லேருந்து ஒரு 3-4 கொஷின் வந்துருச்சு. ஸோ திருக்குறளும் வந்துட்டு நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று, ஓகேங்களா? ஸோ நாட்டிற்கு அணிகளாக வள்ளுவர் எந்த வரிசையை தந்துள்ளார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர், ஓகேங்களா? ஸோ 4, ஃபர்ஸ்ட் வந்துட்டு பிணியின்மை, அதுக்கப்புறம் செல்வம், அதுக்கப்புறம் விளைவு, அதுக்கப்புறம் வந்துட்டு இன்பம் ஏமம், ஓகேங்களா? ஸோ இந்த வரிசைப்படி காலவரிசைப்படுத்திருக்காங்க, ஓகேங்களா? ஸோ வந்துட்டு திருக்குறள் வந்துட்டு என்னது ரொம்ப இம்பார்ட்டன்ட், திருக்குறள்லேருந்து 3 கொஷின் வந்துட்டு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 116வது கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா பிறப்பின் விகிதம் இதன் அடிப்படையில் மதிப்பிடப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 10th ஜியாகிரஃபியில் வந்துட்டு மக்கள் தொகை அப்படிங்கிற ஒரு பாடம் இருக்கும், 5வது பாடம் புவியியல்ல. ஸோ அதுலேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எதையாவது மக்கள் அடர்த்தியோ இல்லை வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னது மக்கள் பாலின விகிதம், பிறப்பு விகிதம், இதெல்லாம் வந்துட்டு ஒரு கேட்டுகிட்டே இருக்கிற ஒரு கொஷின், ஓகேங்களா? ஸோ வந்துட்டு புவியியல்ல வந்துட்டு இந்த மக்கள் தொகைங்கிற பாடம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஏதாவது ஒரு கொஷின் நம்மளுக்கு வந்துட்டு இதில் வந்துகிட்டே இருக்கும்.
ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் வந்துட்டு 1000 மக்கள் தொகையில், ஸோ 1000 மக்கள் தொகையில் ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் ஒரு ஆண்டில் வந்துட்டு 1000 மக்கள் தொகையில் பிறந்தவர்களுடைய எண்ணிக்கை தான் வந்துட்டு என்னது பிறப்பு வீதம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் வந்துட்டு டி, ஓகேங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இங்கே இருக்கும் பாருங்கள், புவியியலில் வந்து பார்த்தீங்கன்னா 5வது பாடத்தில் 10th புவியியலை 5th லெசனில், அதாவது மக்கள் தொகைன்னு ஒரு பாடம் இருக்குல்ல, ஸோ அந்த பாடத்தில் வந்து கொடுத்துருப்பாங்க. பிறப்பு விகிதம் என்பது ஒரு வருடத்தில் 1000 மக்கள் எண்ணிக்கையில் உயிருடன் பிறந்த குழந்தைகளின் எண்ணிக்கை ஆகும், ஓகேங்களா. நூற்றி 14வது கேள்வி பார்த்தீங்கன்னா, பொருந்தாத இணையை கண்டுபிடினு சொல்லியிருக்காங்க. ஸோ 3 சோழ மரபை சேர்ந்த மன்னர்களோட பேரை கொடுத்துருப்பாங்க. ஒருத்தர் வந்துட்டு சேர மரபை சேர்ந்தவர், அப்போ பெருஞ்சேரல் இருமுறை இவர் மட்டும்தான் சேர மரபு, மற்றவர்களாக சோழ மரபு, ஓகேவா. 6th ஸ்டாண்டர்டில் கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே 6th ஸ்டாண்டர்டில் வந்துட்டு சமூக பண்பாடு சம்திங் அந்த லெசனில் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. முக்கியத்துவம் வாய்ந்த சோழர்ஸ்க்குன்னு சொல்லிட்டு, இளஞ்சிய சென்னை, கரிகால் வளவன், கொச்சங்கானன், கிளி வளவன், பெருநற்கிளி, இவங்க எல்லாமே வந்துட்டு சோழ மரபை சேர்ந்தவர்கள், ஓகேவா. பெருஞ்சோழர் இளம்புரை மட்டும் சேர மரபை சேர்ந்தவர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 115வது கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, கீழ்கண்ட வாக்கியங்களில் சங்க மரபிய காலத்தின் சரியான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்துட்டு 18 நூல்களை உள்ளடக்கிய 15 கீழ்கணக்கு நூல்கள் பெரும்பாலும் ஒரு ஒழுக்க நெறிகளை வந்து பற்றி கூறியது. எஸ் வந்து நீதி நூல்களையும் அறநூல்கள் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒழுக்க நெறிகளை பற்றி தான் கூறுது. இது கரெக்டான ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, 2வது வந்துட்டு அவற்றுள் திருக்குறளும் நாலடியாரும் முதன்மையாகும். ஸோ இதுவும் கரெக்டான ஒன்று. சிலப்பதிகாரம் மணிமேகலையும் பண்பாட்டு மற்றும் சமயத்தை பற்றி கூறுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க, அது வந்துட்டு தவறு, ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் வந்துட்டு சி, 1, 2 மட்டும்தான் வந்துட்டு கரெக்ட். 6th ஸ்டாண்டர்ட்லேருந்தும் வந்துட்டு குப்தர்கள்லேருந்து 2 கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பண்பாட்டு சமயத்துலேருந்து ஒரு 2 கொஷின் கேட்டிருக்காங்க. 6th ஸ்டாண்டர்டும் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன். நில அளவை இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் கன்னிங்கம் அந்த கொஷின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 118 வந்துட்டு இந்தியாவில் நீதி புனராய்வு பற்றி கீழ்கண்டவற்றுள் எது எவை சரிங்க. ஸோ நீதி புனராய்வு அப்படிங்கிற வந்துட்டு ஒரு இது வந்துட்டு ரொம்ப முக்கியம், ஓகேங்களா. ஸோ நீதி புனராய்வுலேருந்து வந்துட்டு அதோட சட்டத்திருத்தம் என்ன, அது எந்த சட்டத்திருத்தத்தின் மூலம் வருது, ஸோ நீதி புனராய்வு அப்படின்னா என்ன, எத்தனை நீதி புனராய்வுகள் இருக்குது, ஸோ இதெல்லாமே வந்து டிஎன்பிசியில் வந்துட்டு அடிக்கடி கேட்குற கொஸ்டின் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் நீதி புனராய்வு பற்றி கீழ்கண்டவற்றில் எது சரியானவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா, இந்திய நீதி புனராய்வு என்ற கருத்துருவை அமெரிக்காவில் இருந்து பெற்றது. ஸோ இது கரெக்டு தான். ஒன்றிய மற்றும் மாநில சட்டங்கள் இரண்டும் உச்சநீதிமன்றத்தின் நீதி புனராய்வுக்கு உட்படும். ஸோ இதுவும் கரெக்டு தான். ஸோ 3 வந்துட்டு தவறான ஒன்று, அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 13B நீதித்துறை மறுஆய்வு செய்வதை தடுக்கிறது. ஸோ 1 மற்றும் 2 மட்டும்தான் எனது சரியான ஒன்று, ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா எங்கிருந்து வந்துட்டு எந்த சட்டத்திருத்தங்கள் பெறப்பட்டதுன்னு சொல்லிட்டு 12th ஸ்டாண்டர்டில் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ 12th ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா, இந்திய அரசமைப்பின் மூல ஆதாரங்கள்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பிரிட்டன்லேருந்து என்னென்ன அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தை பெற்றாங்க. ஸோ அமெரிக்க அரசியலமைப்பு பார்த்தீங்கன்னா நீதி சீராய்வுன்னு கொடுத்துருப்பாங்க. அதுதான் நீதி புனராய்வு அப்படிங்கிறது நீதி சீராய்வு. ஸோ அதான் வந்துட்டு அமெரிக்க அரசியலமைப்புலேருந்து பெறப்பட்டதுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு கரெக்டாக தான் இருக்கும், ஓகேங்களா. ஸோ இதுவும் இதுலேயே வந்து இந்த மாதிரி எங்கேருந்து இந்த அரசியலமைப்பு சட்டம் பெறப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து வந்துட்டு அடிக்கடி குவஸ்டின்ஸ் கேட்டுட்ருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இந்த எனது அடிப்படை உரிமைகள் எங்கேருந்து பெறப்பட்டது, அடிப்படை கடமைகள் எங்கேருந்து பெறப்பட்டது, ஸோ இதெல்லாமே வந்துட்டு எனது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா 12th ஸ்டாண்டர்டில் வந்துட்டு உங்களுக்கு ஃபஸ்ட் லெசனில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நீதி பேரணி அதிகாரங்கள் சொல்லி கொடுத்துருந்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 119வது கொஸ்டினில், பின்வரும் சட்டப்பிரிவுகளில் எந்த சட்டப்பிரிவு உயர்நீதிமன்றத்துக்கு பேராணைகளை பிறப்பிக்க அதிகாரம் அளிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ சட்டப்பிரிவு 32 மற்றும் என்னது 226, ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 10th ஸ்டாண்டர்டில் வந்துட்டு கொடுத்துருந்துருப்பாங்க. 10th ஸ்டாண்டர்டில் இப்போ இந்த மாநில அரசாங்கம்னு ஒன்று டாபிக் இருக்கும், அதில் கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ இந்திய அரசமைப்பு சட்டப்பிரிப்பு 226, அதுக்கப்புறம் சட்டப்பிரிவு 32 கீழ் உச்சநீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றம் வழங்கும் நீதி பேராணைகள் ஆணைகள் மற்றும் வழிகாட்டுதலை போட்டு உயர்நீதிமன்றமும் அவைகளை வழங்க அதிகாரம் பெற்றுள்ளன, ஓகேவா. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஸோ சட்டப்பிரிவு 226, சட்டப்பிரிவு 32. ஸோ உயர்நீதிமன்றத்துக்கு பேராணைகள் பிறப்பிக்க அதிகாரம் அளிக்கிறது, ஓகேங்களா. ஸோ வந்துட்டு 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து நிறையா கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. 10th ஸ்டாண்டர்ட் நீங்கள் படிச்சுட்டு போயிருந்தாலே மேக்ஸிமம் நிறையா கொஷின்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணியிருந்துருக்கலாம், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு குரூப் 4க்கு வந்து 10th ஸ்டாண்டர்ட் வந்துட்டு நியூ புக்கில் வந்துட்டு நல்லா எல்லாத்தையுமே தரவு பண்ணிக்கோங்க. 10th ஸ்டாண்டர்டு சயின்ஸும் சரி, 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. ஸோ நல்லா படிச்சுட்டு போய்க்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 120. ஸோ தேசிய ஊராட்சி நாள் இது வந்து பார்த்திங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட். அதே மாதிரி 6th ஸ்டாண்டர்ட்லேருந்தும் நிறையா கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, பாலிட்டிலேருந்து கேட்டிருக்காங்க, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரியிலேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் பார்த்திங்கன்னா April 24, ஓகேங்களா. ஸோ தேசிய ஊராட்சி நாள் வந்துட்டு April 24. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 121, இது வந்து ஒரு திருக்குறள் கொஸ்டின், ஆல்ரெடி ஒன்று பார்த்துட்டோம், இது 2வது, ஓகேங்களா. ஸோ திருக்குறள்லேருந்து 2வது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இழுக்கா என்றது அறம் எவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏ, அழுக்காறு அவா வெகிலி இன்னாச்சொல். 121க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னது அந்த ஊராட்சி சொல்லியிருந்தால தேசிய ஊராட்சி தினம் April 24 ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த 6th ஸ்டாண்டர்டில் வந்துட்டு இந்த பாக்ஸ்குள்ளே கொடுத்துருப்பாங்க. ஸோ பாக்ஸ்குள்ளே இதோட என்னது பாக்ஸ்குள்ளே இந்த அலெக்சாண்டர் ஹன்னிங்ஹாம் அதுவும் வந்துட்டு பாக்ஸ்குள்ளே தான் கொடுத்துருப்பாங்க. தேசிய ஊராட்சி தினம் இதுவும் வந்துட்டு பாக்ஸ்குள்ளே தான் கொடுத்துருவாங்க. ஸோ என்னது பாக்ஸ்லேருந்து கொடுக்குற எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாக்ஸில் இருக்கிறது எல்லாம் எப்படியாவது வந்துட்டு ஷார்ட்கட்டோடைய மனப்பாடம் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ April 24 அதுக்கு ஒரு ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. இதே March 24 அது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகும், அதுக்கு தான் வந்து ஷார்ட்கட் வச்சு படிச்சுக்கணும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 122 வந்து பார்த்தீங்கன்னா என்னது இது வந்து ஒரு ஈஸியான க்வெஸ்சன் தான். ஹைட்ரஜன் பெராக்சைடு உணவு நிற மூட்டைகள் இது வந்து கெமிஸ்ட்ரியில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ மெழுகு அப்படின்னு ஒன்று வேக்ஸ் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னாலே என்னது உங்களுக்கு வந்துட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ மெழுகுனா வந்துட்டு இந்த ஆப்பிள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்துட்டு அந்த ஷைனிங்காக இருக்கணுங்கிறதுக்காக வேக்ஸ் தடவி இருப்பாங்க. ஸோ எதுக்காகனா ஆப்பிள் வந்துட்டு நல்லா வந்து ரெட்டிஷாக பளபளப்பாக தோன்றணுங்கிறதுக்காக தான். ஸோ மெழுகுங்கிறத ஒன்று கண்டுபிடிச்சிருந்தீங்களால இதுக்கான ஆன்சர் வந்துட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். வேக்ஸ் கார்பனும் வேக்ஸுனான பளபளப்பான தோற்றத்துக்காக வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இங்கே என்னது இங்கே ஒன்று வருது, அப்போ ஆப்ஷன் வந்துட்டு பி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 123 கேள்வி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னது 9th பொருளாதாரத்துலேருந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா. இதுவும் வந்துட்டு பாக்ஸ் கொஸ்டின் தான். ரொம்ப பாக்ஸ் கொஸ்டின் எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாக்ஸ் கொஸ்டின் படிச்சுட்டு போயிருந்தாலே இதில் ஒரு 4-5 கொஸ்டின் நீங்கள் வந்துட்டு ஈஸியாக அட்டன் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ நுண்ணீர் பாசன திட்டத்தை பற்றி சொல்லிக்காங்க. நுண்ணீர் பாசன தொழில்நுட்பம் வந்துட்டு பாரம்பரிய நீர்ப்பாசன முறைகளை விட பயிர்களில் அதிக மகசூல் கிடைக்க வழி செய்கிறது. எஸ் கரெக்டு. ஸோ பாக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருப்பாங்க இங்கே பாருங்களேன், பாரம்பரிய நீர்ப்பாசன முறைகளை விட பயிர்களில் அதிக மகசூல் கிடைக்கும் அது அப்படியே கொடுத்துருந்துருப்பாங்க ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் கூற்று நம்மளுக்கு கரெக்ட் தான். அடுத்து ரெண்டாவது கூற்று என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நுண்ணீர் பாசன திட்டத்தில் அளவான நீர் சீரான கால இடைவெளியில் பாய்ச்சப்படுகிறது, பணியாளர்களுடைய செலவையும் குறைத்து உர பயன்பாட்டு திறன் அதிகரிப்பதோடு விளைச்சலையும் அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அதுவும் வந்துட்டு இங்கே கொடுத்துருந்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா நுண்ணீர் பாசனத்தின் பணியாளர்களுடைய செலவை வந்துட்டு கணிசமாக குறைக்குதுன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. சீரான கால இடைவெளியில் அளவான நீர் பாய்ச்சப்படுவதால் உற்பத்தி திறன் மற்றும் நீர் பயன்பாட்டு திறன் அதிகரிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க மூணாவது உர பயன்பாட்டுக்கு திறன் அதிகரிப்பதோடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ உர பயன்பாட்டு திறன் வந்து அதிகரிப்பதோடு தரமான விளைபொருட்களையும் தருகிறது. அப்போ ரெண்டாவது ஒன்றும் என்னது நம்மளுக்கு கரெக்ட் தான். ஸோ இது வந்து 9th பொருளாதார பாக்ஸ் கொஸ்டின் ஓகேங்களா. ஸோ அது வந்து என்னது ரெண்டாவது ஃபர்ஸ்ட் கூற்றும் சரி அதற்கான காரணமும் வந்துட்டு சரி தான் ஓகேங்களா. அப்போ ஆப்ஷன் வந்துட்டு சிஏ மற்றும் ஆர் சரி, ஆனால் ஆர் என்பது ஏக்கு சரியான விளக்கம் தான் ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்துட்டு இதுக்கான கரெக்டான கொஸ்டின். ஸோ இதோட வந்துட்டு மூணு பாக்ஸ் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம், மூணு பாக்ஸ் கொஸ்டின்ஸ் பார்த்தாச்சு. ஸோ பாக்ஸ் கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பாலிட்டி கொஸ்டின். இதுவும் வந்து 10th படிச்சிருந்தாலே வந்துட்டு 10th வந்துட்டு ஃபர்ஸ்ட் லெசன்லேயே வந்திருக்கும். மத்திய மாநில அரசாங்க உறவுகள் குறித்து எந்த கமிட்டியை வந்துட்டு உங்களுக்கு எந்த ஆணையம் வந்துட்டு வந்து அதை பற்றின இதை வந்து நடத்துதுன்னு பார்த்தீங்கன்னா சர்க்காரி ஆணையம் சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ மத்தியில் வந்துட்டு சர்க்காரி ஆணையம் மத்திய மாநில உறவுகள் குறித்து விசாரிக்க. அடுத்து வந்துட்டு தமிழ்நாடு மாநில அலுவல் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ராஜமன்னார் குழு அந்த மாதிரி உறவு. ஸோ இது ரெண்டு நீங்கள் இது பண்ணிங்கனாலே வந்துட்டு இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஸோ இது ரெண்டு தான் வந்துட்டு ஃபஸ்ட் லெசனில் கொடுத்துருந்துருப்பாங்க. அதாவது இந்திய அரசியலமைப்புங்கிற பாடத்தில் பாலிட்டியில் ஃபஸ்ட் லெசன் இந்திய அரசியலமைப்பு பாடத்தில் வந்துட்டு கொடுத்துருந்துருப்பாங்க ஓகேங்களா. ஸோ இப்போ வந்துட்டு அது சர்க்காரி ஆணையம் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசாங்கம் ஓகேங்களா. ஸோ ராஜமன்னார் குழு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசாங்கம். ஸோ இது ரெண்டு நீங்கள் பார்த்துருந்தாலே வந்துட்டு மோஸ்ட்லி அடிச்சிருந்துருக்கலாம் ஓகேங்களா. ஸோ பொம்மை தீர்ப்பு வந்துட்டு உச்சநீதிமன்றம். ஸோ ஆப்ஷன் வந்துட்டு பி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர், 4-1-2-3. ஸோ பல இப்போ புது புக்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறையா கொடுத்துருந்துருப்பாங்க. 2019 சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு இப்போ வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ அதை பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 1983 வந்து பார்த்தீங்கன்னா என்னது சர்க்காரி ஆணையம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டரால் தான் வந்து அமைக்கப்படுதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்துட்டு இப்போ எடுத்துட்டு சும்மா வந்துட்டு நிறையா இருக்குது அப்படிங்கிற காரணத்துக்காக எடுத்துகிட்டு வந்துட்டு அதெல்லாம் வந்து ஷார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ புதுசாக 2021-22 புக்கிலலாம் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ பழைய புக்கை பார்த்தீங்கன்னா சர்க்காரி ஆணையம் வந்துட்டு மத்திய அரசாங்கத்தெல்லாம் வந்துட்டு 1983 இந்திரா காந்தி அவர்களால் வந்து அமைக்கப்பட்டதுன்னு சொல்லி சொல்லியிருந்துருப்பாங்க. மத்திய மாநில அரசுகளுடைய மத்திய மாநில அரசுகளுடைய உறவுகளை விசாரிக்கிறதுக்கு தான் வந்துட்டு என்னது அமைக்கப்பட்ட ஆணையம் தான் வந்துட்டு சர்க்காரி ஆணையம். ஸோ ராஜமன்னார் குழுங்கிறது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதே இங்கே கொடுத்துருந்துருப்பாங்க மத்திய மாநில உறவுகள்னு சொல்லிட்டு இந்த இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ 1969 மத்திய மாநில அரசுகளோட உறவுகள் குறித்து ஆராய ராஜமன்னார் குழு ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 125 கேள்வி. ஒருவருக்கு சிறந்த அணிகளாக இதோட திருக்குறளை வந்துட்டு மூணாவது கொஸ்டின் பார்த்தாச்சு ஓகேங்களா. ஸோ ஒருவருக்கு சிறந்த அணிகளாக இருப்பவை என வள்ளுவர் எவற்றை குறிப்பிடுகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பணிவும் என் சொல்லும் ஓகேங்களா. ஸோ முதல்ல வந்து அழுக்காறு அவா வெகுளி அதை பார்த்தோம். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதோ கொடுத்துருந்தாங்க. அடுத்து இதோட வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது பணிவும் மின் சொல்லும் ஓகேங்களா. ஸோ மூணு கொஸ்டின் வந்துட்டு திருக்குறள்லேருந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இதோட.
ஏமம், அதாவது ஒரு நாட்டிற்கு அணிகள் சிறந்த அணிகலன்களாக விளங்குபவைன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா என்னது, அது ஒரு கொஷின் திருக்குறள்லேருந்து தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு திருக்குறள்லேருந்து தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, திருக்குறளும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ திருக்குறள்லேருந்து அதிகமாக கேட்டிருக்காங்க, பாக்ஸ்லேருந்து பாக்ஸ் கொஸ்டின்லேருந்து கேட்டிருக்காங்க, 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து நிறையா கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ 2020-21 ஆண்டிற்கான இந்திய அரசின் வருவாய் மூலங்கள் இறங்கு வரிசைப்படுத்துங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழ்கண்ட நாடுகளை அதன் மார்ஸ் மிஷனுடன் பொறுத்துக்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ யூஎஸ்ஏ வந்துட்டு சைக் வரும், ஓகேங்களா, யூஎஸ்ஏ வந்துட்டு சைக் வரும். நீங்கள் வந்துட்டு ஜப்பான் தான் வந்துட்டு இது வரும் நினச்சிருப்பீங்க, தப்பு. ஜப்பான் வந்து டெராக்ஸ், இந்தியா மங்கலியான், சீனா வந்துட்டு ஜெங்கி வரும், ஓகேங்களா. ஸோ வந்துட்டு பேரை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க, ஜப்பான் நினச்சிருப்பீங்க, ஜப்பான் வராது. ஸோ ஆப்ஷன் வந்துட்டு பி தான் கரெக்ட், 2, 1, 4, 3. அடுத்து 128 என்னன்னு பார்த்தீங்கன்னா 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2002 51A(k) என் கீழ் எந்த அடிப்படை கடமை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 10th பாலிட்டியில் 1st ஸ்டாண்டர்ட் இந்திய அரசியலமைப்பு அதில் இருக்குது, ஓகேங்களா. நீங்கள் கொடுத்துருப்பாங்க பாருங்க, 2002 மேற்கொள்ளப்பட்ட 86வது அரசியலமைப்பு சட்டத்தின்படி இந்திய அரசியலமைப்பு பிரிவு 45 திருத்தப்பட்டு பிரிவு 21A(a)வின் கீழ் தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து கல்வியை பேஸ் பண்ணி வரும், தொடக்க கல்வியை பேஸ் பண்ணி வர்றது தான் இது, 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2002. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர், 10th ஸ்டாண்டர்ட் பாலிட்டியில் 1st லெசன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கட்சியை கொடுத்துட்டு சிம்பிள் கொடுத்துருந்துருப்பாங்க, அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ், ஓகேலா. ஸோ இரு பூக்கள் மற்றும் பொருட்கள் கரெக்ட், தேசியவாத காங்கிரஸ் கட்சி கடிகாரம் கரெக்ட், தெலுங்கானா ராஷ்டிரிய சமதி வந்து கார் கரெக்ட், ஓகேவா. ஸோ அசாம் கணபரிஷத் அப்படிங்கிறது யானை வரணும், ஓகேங்களா, பூட்டு மற்றும் சாவி வந்திருக்கு. ஸோ மூன்று இணை மட்டும்தான் சரியாக போகுது, ஆப்ஷன் சி. ஸோ சிம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடிகாரம் கொடுத்துருப்பாங்க, இது கரெக்ட். தெலுங்கானா ராஷ்டிரிய சமதிக்கு வந்து கார் கொடுத்துருப்பாங்க, இதுவும் கரெக்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திரிணாமுல் காங்கிரஸ் வந்துட்டு 2 பூக்கள் மற்றும் பொருட்கள் கொடுத்துருப்பாங்க, இதுவும் கரெக்ட். ஸோ அசாம் கன பரிஷத்து மட்டும் எனது பூட்டு சாமி கொடுத்துருப்பாங்க, ஆனால் யானை தான் வரும், ஓகேங்களா. ஸோ இது வந்து தப்பு, மூன்று இணை மட்டும்தான் எனது சரியாக பொருந்தியுள்ளது. அதுக்கப்புறம் வந்து 130வது கேள்வி வந்துட்டு பல்வேறு சமுதாயங்களுக்கிடையான கல்வி, சமூக கல்வி மற்றும் உளவியல் நலவாழ்வு தொடர்பான சிந்தனை வந்துட்டு டேஸ் எனப்புறம் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்துட்டு டி, சமுதாய நலம். அதுக்கப்புறம் 131வது வாகனங்களை பழுதுவாக்கும் பணிமனைகளில் வாகனங்களை உயர்த்த எந்த விதியின் அடிப்படையில் இயங்கும் நீரியல் உயர்த்திகள், ஸோ நீரியல் உயர்த்திகள் பயன்படுத்தப்பட்டுள்ள அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்துட்டு சி, பாஸ்கல் விதி. இது வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா 8th ஸ்டாண்டர்டில் வந்துட்டு கொடுத்துருந்துருப்பாங்க, 8th ஸ்டாண்டர்டில் பாஸ்கல் விதியின் பயன்பாடுகள்னு சொல்லிட்டு கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ இதில் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க, வாகனங்களுக்கு பழுதுவாக்கும் பொழுது பணிமனைகளில் வாகனங்களை உயர்த்த பாஸ்கல் விதியின் அடிப்படையில் தான் வந்துட்டு நீரியல் உயர்த்திகள் பயன்படுகின்றன, ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் வந்துட்டு சி தான் கரெக்ட். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபோர்ஸை பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க, அதோட சமன்பாடு. ஸோ ஃபோர்ஸ்னாலே M×A நம்மளுக்கு தெரியும், இது வந்துட்டு கரெக்டாக அடிச்சிடுவீங்க, மற்ற மூணு வந்துட்டு டவுட்டாக இருக்கும். ஸோ ஏ அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுவும் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் தான் கொடுத்துருந்துருப்பாங்க, 10th ஸ்டாண்டர்டில் விசையில் சயின்ஸில் கொடுத்துருந்துருப்பாங்க, இயக்கம் அப்படிங்கிற பாடத்தில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப் அப்படிங்கிறது வந்துட்டு M×A, இது கரெக்டு. ஸோ ஏக்கு பதிலாக வந்துட்டு என்னத்தை வந்துட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா V-U/T அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம், ஓகேவா. அதுதான் வந்துட்டு இங்கே கொடுத்துருப்பாங்க, V-U. ஏன்னா ஏங்கிறது வந்துட்டு முடுக்கம் சொல்லுவாங்க, முடுக்கம்னா V-U/T. ஸோ அந்த ஏவை தான் ஒன்று இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்பொழுது நம்மளுக்கு இந்த ஆப்ஷன் கிடச்சிருது, ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி டெல்பி அப்படின்னு ஒன்று கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ டெல்பி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, டெல்பி அப்படிங்கிறது நம்மளுக்கு MV-MU, ஓகேங்களா. ஸோ அதைத்தான் டெல்பின்னு கொடுத்துருப்பாங்க, அந்த MV-MU பதிலாக. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்களா MV-MU வரும். ஸோ இதுக்கு பதிலாக வந்து நம்ம டெல்பி இங்கே வந்து அப்ளை பண்ணோம்னா இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ ஃபோர்ஸை வந்துட்டு மூணு சமன்பாடு மூலமாக நம்ம எழுதலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் M×A அக்சலரேஷன் அப்படின்னு வரும், M×A ஏன்னா வந்துட்டு முடுக்கம்னு வரும், முடுக்கத்தோட ஃபார்மில் வந்துட்டு V-U/T, ஓகேங்களா. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணால் இதுவும் கரெக்டாக வரும், சியும் கரெக்டாக வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெல்பி அப்படிங்கிறது MV-MU வரும். ஸோ இதுக்கு பதிலாக நம்ம டெல்பின்னு சப்ஸ்டியூட் பண்ணால் DELBY/T இதுவும் கரெக்ட். அப்போ பி மட்டும்தான் நம்மளுக்கு தவறான விடை, ஓகேங்களா. ஸோ இது 10th ஸ்டாண்டர்டில் இயக்கமாக கொடுத்துருப்பாங்க, 6th to 10th வரைக்கும் இயக்கம்லாம் நிறையா, இயக்கம் அப்படிங்கிற பாடம் வந்துட்டு ஃபோர்ஸ் அப்படிங்கிற வந்துட்டு நிறைய இதில் கொடுத்துருந்துருப்பாங்க, அதில் சமன்பாடுகளும் கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது 8th கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 133 வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் பற்றி கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ ரிசர்வ் பேங்கில் வந்துட்டு ஏதாவது கொஸ்டின் கேட்பாங்க, ஸோ எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது, அதோட பயன்கள் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க, அதோட பணிகள் என்ன அப்படின்ற மாதிரி. ஸோ கூற்று ஏ வந்து பார்த்தீங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கி நாட்டின் பொருளாதார பண வளங்களை கட்டுப்படுத்திக்கிறது கரெக்ட். காரணம் 6 வந்து பார்த்தீங்கன்னா அந்நிய செலாவணி பரிவர்த்தனை விகிதத்தை நிலைப்படுத்தவும் பணவீகத்தை கட்டுப்படுத்தவும் விரும்புகிறது, ஓகே. ஆப்ஷன் டி ரெண்டுமே வந்துட்டு கரெக்டு, 6 அப்படிங்கிறது ஏக சரியான விளக்கம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 134 வந்துட்டு பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு, அதாவது ஆர்டிகல்ஸ் கேட்டிருப்பாங்க. ஆர்டிகல் வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஆர்டிகல் கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. ஸோ 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம், 17 அப்படிங்கிறது தீண்டாமை வரணும், அது தவறு. 21A இப்போ தான் பார்த்தோம், ஓகேங்களா. ஸோ தொடக்க கேள்வி பெறும் உரிமை,
21 இது நிறைய தடவை வந்துட்டு டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க, ரொம்பவே இம்பார்ட்டண்டான குவஸ்டின். ஸோ அரசியலமைப்பு 26 வந்து சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் முறை, இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 10th ஸ்டாண்டர்டில் கேட்டிருப்பாங்க. ஸோ 10th ஸ்டாண்டர்டில் வந்துட்டு இந்த ஆர்டிகல்ஸ்னு சொல்லிட்டு இந்த அடிப்படை உரிமைகள்னு சொல்லிட்டு ஒரு பேஜ்லேயே வந்துட்டு ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க பாக்ஸ்க்குள்ள, இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 17 வந்து பார்த்திங்கன்னா தீண்டாமை ஒழித்தல், ஆனால் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, பொது வேலை வாய்ப்புகளை சமவாய்ப்படுத்தல்னு கொடுத்துருப்பாங்க, அது வந்து தவறான ஒன்று. 10th ஸ்டாண்டர்ட் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, 10th ஸ்டாண்டர்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டானது, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, அதுக்கப்புறம் வந்துட்டு பாலிட்டி எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. அடுத்து 135 வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் வழிகாட்டு நெறிமுறைகள் டேஸ் போல் தோற்றம் அளிப்பவை ஆகும், அறிவுறுத்துதல் செயற்கருவி 1935. ஸோ இதான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர், 135 வந்துட்டு ஆப்ஷன் சி. ஸோ இந்த ஆர்டிகல்ஸ் வந்துட்டு நிறைய தடவை கேட்குறாங்க, நல்லா படிச்சுக்கோங்க, 10th ஸ்டாண்டர்ட் 1st லெசன் இந்திய அரசியலமைப்புலேருந்து. அடுத்து 136 வந்து பார்த்தீங்கன்னா மாவட்டங்களை அவை கொண்டுள்ள காடுகளில் அளவை கொண்டு இறங்கு வரிசையில் எழுதுன்னு சொல்லிட்டு, இதுவும் 10th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரஃபியில் இருக்கிற பாடம், ஓகேங்களா. ஜியாகிரஃபியில் லாஸ்ட்டில் தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள், தமிழ்நாடு மாநில புவியியல்னு சொல்லிட்டு ரெண்டு பாடம் இருக்கும், அந்த ரெண்டு பாடமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ரெண்டு பாடத்துலேருந்து ரெண்டு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு கொஷின், காடுகளை வந்துட்டு இந்த பாக்ஸில் கொடுத்துருந்துருப்பாங்க பாருங்கள். ஸோ காடுகளை வந்துட்டு அதிக அளவு பரப்பளவை கொண்ட மாவட்டங்கள்னு சொல்லி பேஸ் பண்ணி பிரிச்சிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து தருமபுரி, கோயம்புத்தூர், ஈரோடு, வேலூர் இந்த மாதிரி வரிசையில் வரும், அதே மாதிரி தான் இங்கேயும் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னது, நம்ம வந்து தருமபுரி பார்த்தோம், ரெண்டாவது வந்துட்டு ஃபஸ்ட்டு தருமபுரி, ரெண்டாவது கோயம்புத்தூர், மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு, நாலாவது வேலூர், ஓகேலாம். ஸோ இதான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர், டி தான் வந்துட்டு எனது கரெக்டான ஆன்சர். ஃபஸ்ட்டு தருமபுரி வரும், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் வரும், தருமபுரி, கோயம்புத்தூர், ஈரோடு, வேலூர்னு வரும், ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் டி. ஸோ எல்லாமே இந்த மாதிரி எனது பாக்ஸ்லேருந்து கொடுக்குறாங்க, 10th ஸ்டாண்டர்டில் தான் மேக்ஸிமம் நிறையா கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. 137 வந்து பார்த்தீங்கன்னா கீழ்கண்டவற்றில் சரியான குற்றுகள் எவ்வளோன்னு சொல்லிட்டு கெமிஸ்ட்ரி கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உலோகங்கள் அலோகங்கள்லேருந்து வரும், உலோகங்களை வந்து மின்னாற்பகுத்தல் முறை, அதுக்கப்புறம் புவியீர்ப்பு முறையில் அரப்பிக்கிறது, காந்த பிரிப்பு முறை அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ பழைய பாடத்துலேயே வந்துட்டு வந்திருக்கும் உலோகங்கள்லேருந்து இந்த காப்பரை வந்துட்டு மின்னாற்பகுத்தல், புவியீர்ப்பு முறையில் அரப்பித்தல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 2 மற்றும் 3 ஹேம்ரைட் புவியீர்ப்பு முறையில் அரப்பிக்கப்படுகிறது, கரெக்டு. உருகி அலுமினாவை மின்னாற்பகு முறையில் ஒடுக்கி அலுமினியம் பெறப்படுகிறது. ஸோ 2, 3 வந்துட்டு கரெக்டான ஆன்சர். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 138 வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பி, ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து விஸ்வேஸ்வரய்யா திட்டம் வரும், அதுக்கப்புறம் ஜவஹர்லால் நேரு, பாம்பே திட்டம், காந்திய திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ 4, 3, 2, 1. ஸோ நெக்ஸ்ட் 142வது கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா மென்மையான வண்டல் பாறை அடுக்கலின் தொலைகளில் உள்ள வாயுன்னு பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் வந்துட்டு எஸ்ஏல் வாயு, ஓகேங்களா. ஸோ 143 வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெமிஸ்ட்ரி கொஸ்டின், ஆல்கஹால், ஆல்டிஹைட், கீட்டோன், கார்பாக்சிலிக் ஆசிட் இதோட வினைப்படு தொகுதி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்கால் வந்துட்டு ஓஹெச் வரும், ஆல்டிகைட் வந்துட்டு CHO வரும், கீட்டோன் வந்துட்டு 4, கார்பாக்சில் வந்து பார்த்தீங்கன்னா COOH, ஓகேங்களா. ஸோ 2, 3, 4, 1 ஆப்ஷன் டி, ஓகேவா. ஸோ இது பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் ஹெமிஸ்ட்ரியில் கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா. 10th ஸ்டாண்டர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெமிஸ்ட்ரியில் இந்த பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க அட்டவணை. ஸோ அட்டவணை கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஜியாகிரஃபியிலே வந்துட்டு அட்டவணை கொஸ்டின் ஒன்று கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெமிஸ்ட்ரியில் அட்டவணை கொஸ்டின் ஒன்று கேட்டிருக்காங்க. ஸோ அட்டவணையில் கொடுத்துக்கிறதே வந்துட்டு நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. ஸோ ஆல்ககால், ஆல்டிஹைடு, கீட்டோன், கார்பாக்சில். ஸோ 10th ஸ்டாண்டர்ட் ஹெமிஸ்ட்ரியில் கார்பன் அப்படிங்கிற பாடத்தில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 141வது கொஸ்டின். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரஃபியில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ரெண்டு பாடம் இருக்குங்களா, இந்த தமிழ்நாடு இயற்கை பிரிவு, மாநில புவியியல். ஸோ அதுலேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் புவி இயல் குறியீடுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இதுவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா அட்டவணை கொஸ்டின் தான், ஓகேங்களா. ஸோ ஈரோடு வந்து மஞ்சள், மதுரை வந்துட்டு சுங்குடிச்சேவை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பத்தமடை வந்துட்டு பாய், ஓகேங்களா. ஸோ அந்த கொஸ்டின் தான் வந்துட்டு இங்கே கேட்டிருக்காங்க. ஸோ மஞ்சள் வந்துட்டு ஈரோடு, பாய் வந்துட்டு பத்தமடை, மண்ணப்பூச்சி வந்து தஞ்சாவூர், சுங்குடி வந்துட்டு மதுரை, ஓகேங்களா. ஸோ 2, 3, 4, 1. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எனது 10th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரஃபி, பாலிட்டி, ஹிஸ்ட்ரி இதில் இருந்தால் கேட்டுட்ருக்காங்க, ஓகேங்களா. ஸோ நிறையா கொஸ்டின் வந்து 10th ஸ்டாண்டர்ட் தான் வருது, ஓகேங்களா. 10th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தாலே நீங்கள் நிறையா கொஸ்டின் அட்டன் பண்ணி இருந்துருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 144வது கேள்வி, நிதி ஆயோக் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ நிதி ஆயோக்கோட தலைவர் வந்துட்டு எனது பிரதமர், ஓகேங்களா. ஸோ 2 மட்டும்தான் கரெக்டு. ஸோ பி மட்டும்தான் கரெக்ட், ஓகேங்களா. 1, 3 வந்துட்டு தப்புன்னு சொல்லிட்டு வரும். ஆப்ஷன் வந்துட்டு பி தான் கரெக்ட் ஆன்சர். 147 வந்து பார்த்தீங்கன்னா கீழ்கண்ட குற்றில் எது எவை தவறானவைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ சரியானவை தவறானவை கொஸ்டின் நல்லா படிச்சுட்டு ஆன்சர் பண்ணணும். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு சி. ஸோ அரசு பணிகளில் பதவி வகிக்கும் உரிமை அரசை விமர்சனம் செய்யக்கூடாது, ஓகேங்களா. ஸோ 2, 3 தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 148 எபிதிலியல் செல்லில் புற்றுநோய் உருவாவதற்கு டேஸ் என்று பெயர், ஓகேவா. ஆன்சர் வந்துட்டு சி, கார்சினோமா. இது வந்து 10th ஸ்டாண்டர்டில் வந்துட்டு நோய்கள்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கும் பயாலஜியில், ஓகேங்களா. ஸோ அந்த பாடத்தில் கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் புற்றுநோயின் வயகம்னு சொல்லி கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ கார்சினோ அப்படிங்கிறது எபிதீலியல் மற்றும் சுரப்பிகளின் திசுக்களில் உருவாகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ நிறைய 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸு, 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் இதுவே தான் மாறி மாறி வருது, ஓகேங்களா.
ஸோ கிர் தேசிய பூங்கா. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புற்றுநோயோட புற்றுநோய் சம்மந்தமாக கேட்டிருக்காங்க 148 சி கார்சினோமா. அடுத்து 149 கிர் தேசிய பூங்கா. ஓகேங்களா, ஸோ கிர் தேசிய பூங்கா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் புக்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ குஜராத்து, கார்பெட் வந்து உத்தரகாண்ட் நம்ம தெரிஞ்சோம். ஸோ 3, 4, 2, 1 ஆப்ஷன் வந்துட்டு சி. ஓகேங்களா, ஸோ ராஜ்கிர் தேசிய பூங்கா வந்துட்டு ஜார்க்கண்ட், ரந்தம்பூர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான். ஓகேவா, ஸோ சி தான் வந்து கரெக்ட் ஆன்சர், 3, 4, 2, 1. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஆண்டு திட்டங்கள் கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ 150 வந்து 5 ஆண்டு திட்டங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் வந்துட்டு 1, 3, 4, 2. ஓகேங்களா, ஸோ 1, 3, 4, 2, 1 ஃபஸ்ட்டு வந்துட்டு ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னது பொருளாதார நிலைத்தன்மை வரும். ஸோ 2வது 5 திட்டம் வந்துட்டு அகதிகள், உணவு பற்றாக்குறை மற்றும் பணவீக்க சிக்கல். 3வது வந்து பார்த்தீங்கன்னா சுய உருவாக்க பொருளாதாரம். 4வது 5 திட்டம் வந்து நிலைத்தன்மையுடன் கூடிய வளர்ச்சின் வரும். ஓகேங்களா, ஸோ 1, 3, 4, 2 தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். அப்புறம் 153 வந்து பார்த்தீங்கன்னா விருதுகள் பற்றி கொடுத்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்துட்டு லாஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாலே நீங்கள் அடிச்சலாம். ஸோ ராதாகிருஷ்ணன் விருது யார் கொடுத்துருப்பாங்க, ஆசிரியர் பணியில் சிறந்து விளங்குதல். ஓகேலா, டிக்கு வந்து 4 வரணும். அப்போ எந்த ஆப்ஷன் பிங்கிற ஆப்ஷன் தான் கரெக்ட், டிக்கு 4 பிங்கிற ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 154 வந்துட்டு தீபகற்ப இந்தியாவர்களில் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள். ஓகேவா, மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி இல்லை, கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி அரபிக்கடலில் கலக்கிற ஆறுகள் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நர்மதை, தபதி, மாகி. ஸோ 10th ஸ்டாண்டர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெசன் இந்தியாவின் நிலத்தோற்றம் அமைவிடம் அதில் கொடுத்து வந்திருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா, ஸோ நர்மதை, தபதி, மாகி கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பாய்கின்றன. ஓகேவா, ஸோ 10th ஸ்டாண்டர்ட் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட் குரூப் 4 பொறுத்த வரைக்கும். ஓகேவா, அதை தான் வந்துட்டு அதுக்காக தான் நான் வந்துட்டு எங்கெங்கே கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். 155 வந்து பார்த்தீங்கன்னா எனது இது வந்து 10th ஸ்டாண்டர்டில் வந்துட்டு பயாலஜிலேருந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும், பியூரின்கள், பிரிம்டின்கள், நியூக்ளோசைடு, நியூக்ளோடைடு. ஓகேவா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளோசைடுங்கிறது நைட்ரஜன் ப்ளஸ் பாஸ் சர்க்கரை, இதான் கரெக்ட். ஆனால் நைட்ரஜன் ப்ளஸ் பாஸ்பேட்டுன்னு சொல்லி கொடுத்துருந்துருப்பாங்க, ஸோ இது தவறு. பிரிம்டின்கள் வந்துட்டு சைட்டோசின் மற்றும் தயமின் வரும், இங்கே சர்க்கரைன்னு கொடுத்துருக்காங்க, தவறு. ஓகேவா, பியூரின்கள், அடினைன், குவானின், கரெக்ட். நியூக்ளோடைடு அப்படிங்கிறது நியூக்ளோசைட் ப்ளஸ் பாஸ்பேட்னு வரும், பட் சர்க்கரைன்னு வந்துருக்குது, மூணுமே தப்பு. ஆப்ஷன் சி மட்டும் தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, ஸோ சி சி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரிமிடன்கள், சாரி பியூரின்கள், அடினைன் மற்றும் குவானைன்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா, மிச்சம் எல்லாமே வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க, தப்பு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா குப்தர்கள் கொஸ்டினு, ஸோ இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், 6th ஸ்டாண்டர்டில் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அட்டவணையில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், சேஸ்திரா, கிலா, அப்ரகதா, வசதி. ஓகேங்களா, ஸோ இதை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அட்டவணை கொஸ்டினும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஆல்ரெடி வந்துட்டு காடுகளில் வந்துட்டு ஒரு அட்டவணை கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க புவியியலில். ஸோ குப்தர்களே வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்டவணையிலேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதே குப்தர்கள் பாடத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த புலவர்கள், அமைச்சர்கள் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்துட்டு 200வது கொஸ்டினில் வரும், நான் அப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ குப்தர்கள் இருந்து மட்டுமே 2 கொஸ்டின்ஸ் வந்துட்டு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 159வது கொஸ்டின், இந்தியாவுடைய மின்னியல் தலைநகரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன எல்லாருக்குமே தெரியும், எலக்ட்ரானிக் சிட்டி அப்படிங்கிறது பெங்களூர். ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டு வந்து ஜியாகிரஃபியில் உங்களுக்கு தொழிலகங்கள்ல வரும். ஓகேங்களா, ஸோ எலக்ட்ரானிக் கேபிட்டல் ஆஃப் இந்தியா பெங்களூர். ஸோ 160வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சயின்ஸ் கொஸ்டின், மின்னியல் அப்படின்ற ஒரு பாடத்தில் வரும். ஓகேங்களா, ஸோ எலக்ட்ரிசிட்டியில் வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வோல்ட் மீட்டர், அம்மீட்டர் இதோட வேலையை தெரிஞ்சிட்டாலே வந்துட்டு இந்த பொறுத்துக்கு வந்து ஈஸியாக வந்துட்டு சால்வ் பண்ணிடலாம். ஸோ வோல்ட் மீட்டர் வந்துட்டு யூஸ்டு டு மெஷர் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். ஓகேங்களா, ஸோ அம்மீட்டர் வந்துட்டு யூஸ்டு டு மெஷர் கரண்ட். ஓகேங்களா, ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிக்கு வந்து 3, சிக்கு வந்துட்டு 2. ஓகேங்களா, அப்போ 4, 3, 2, 1 ஆன்சர் வந்துட்டு 4, 3, 2, 1. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 161. ஸோ இது வந்து ஒரு டேக்ஸ் கொஸ்டின். ஸோ மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு உதவக்கூடிய வளங்கள். ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சரத்து 269 கீழ் வரும், மத்திய அரசால் விதிக்கப்பட்டு ஆனால் மாநில அரசு வசூலிப்பது மற்றும் பயன்படுத்துவது சரத்து 268. ஸோ சரியான இணை என்ன கேட்டிருக்காங்க, 1, 2, 2 வந்துட்டு சரி தான். ஓகேங்களா, ஸோ 3 வந்துட்டு தவறு. அடுத்து 162வது கேள்வி பார்த்தீங்கன்னா பெரியாரோடைய கொஸ்டின், இது ஒன்று 10th ஸ்டாண்டர்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சமுதாய மாற்றங்கள் இருக்கும், அதாவது 10th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் லாஸ்ட் பாடம் கொடுத்துருந்துருப்பாங்க. ஓகேவா, சமூக மாற்றங்கள் அந்த மாதிரி சொல்லி கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து பெரியார், பெண்கள் முன்னேற்றம் இதெல்லாம் பற்றி சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ பெரியாருடைய பத்திரிகைகள், செய்தித்தாள் அதை பற்றி தான் இங்கே வந்துட்டு எந்த வருஷத்தில் வந்துட்டு எந்த பேரில் வந்து ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குடியரசு தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஃபஸ்ட்டு ஆரம்பித்த செய்தித்தாள். ஓகேங்களா, ஸோ 10th ஸ்டாண்டர்டில் வந்துட்டு ஹிஸ்ட்ரி பாடத்தில் லாஸ்ட்டு. ஓகேங்களா, சில வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்களேன். ஸோ தந்தை பெரியார், ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவர் ஆரம்பிச்சது வந்து பார்த்திங்கன்னா குடியரசு 1925 ஆரம்பிச்சிருக்காது. அதுக்கப்புறம் ரிவோல்ட்டு 3 வருஷம் கழிச்சு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 5 வருஷம் கழிச்சு, அது 1933 புரட்சி, அதுக்கப்புறம் பகுத்தறிவு 1934. ஓகேங்களா, குடியரசு, புரட்சி, பகுத்தறிவு, கடைசியாக வந்துட்டு விடுதலை வரும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு குடியரசு, கடைசியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா விடுதலை வரும். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு குடியரசு 3,
விடுதலை வந்துட்டு கடைசியில் வரும் ஓகேங்களா. அப்போ 3-2 ஓகேங்களா, இதை வந்துட்டு 3-4-1-2 தான் வந்துட்டு ஆன்சர். ஸோ மேக்ஸிமம் எல்லாமே 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கூற்று கொஸ்டின் 163, இந்திய பாரம்பரியம் என்பது விருந்தோம்பல், ஈகை, நட்பு, அன்பு, பெற்றோரையும் மற்றும் பெரியவர்களையும் மதித்தல் மற்றும் சகிப்புத்தன்மையை வலியுறுத்துவதாகும் ஓகேங்களா. ஸோ இந்த மேற்கூறிய பண்புகள் வேற்றுமைகளை மறந்து ஒற்றுமையுடன் வாழ உதவுகிறது ஓகேங்களா. ஸோ கூற்றும் காரணமும் சரி, காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனது வேற்றுமைகளை மறந்து ஒற்றுமையுடன் வாழ உதவுகிறது, கரெக்டான ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 166 வந்து பார்த்தீங்கன்னா இது 10th ஜியாகிரபி கொஸ்டின் ஓகேவா. ஸோ 10th ஜியாகிரபி கொஸ்டினில் வரும். ஸோ கங்கை பிரம்மபுத்திரா டெல்டா பகுதிகளில் மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள் உள்ளன ஓகேங்களா. ஸோ கரெக்டு, அலையாத்தி காடுகள் அப்படிங்கிறது வந்து மாங்குரோ காடுகள் தான் ஓகேங்களா. ஸோ ரெண்டுமே வந்துட்டு ரெண்டு வாக்கியங்களும் சரி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 10th புக்கில் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ அலையாத்தி காடுகள்னு ஒரு டாபிக் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கங்கை பிரம்மபுத்திரா டெல்டா பகுதியில் உலகின் மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள் காணப்படுது. ஸோ அதைத்தான் அங்கேயே சொல்லியிருக்காங்க கரெக்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அலையாத்தி காடுகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மாங்குரோ காடுகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இந்த அலையாத்தி காடுகள் தான் வந்துட்டு மாங்குரோ காடுகள் அப்படின்னு அழைக்கப்படுறேன். அப்போ ரெண்டுமே எனது சரிதான். ஸோ 10th ஜியாகிரஃபியில் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கொரோனா கொஸ்டின் ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்துட்டு 1, 2, 3 மூணுமே வந்துட்டு கரெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சரின்னு தான் கேட்டிருக்காங்க, மூணுமே சரிதான். அடுத்து 168 வந்து பார்த்திங்கன்னா வாவூசி கப்பலோட்டி தமிழன் வாவூசியை பற்றி சொல்லி தந்துருப்பாங்க. ஸோ வந்து இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி, கப்பல் கட்டும் பாரம்பரியத்தில் தமிழர்களின் அறிவை மீட்டெடுப்பது நேவிகேஷன் நிறுவனத்தை உருவாக்கியதன் நோக்கமாகும் ஓகேங்களா. ஸோ இது வந்து ஆன்சர் வந்து டி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 171, பின்வருவற்றுள் நர்மதை ஆற்றின் வலதுகரை துணையாறு. ஸோ இதெல்லாமே வந்துட்டு நர்மதை ஆறுடைய துணையாறு தான். ஸோ இதில் ஹிரன் அப்படிங்கிறதா பார்த்தீங்கன்னா வலதுகரை துணையாறு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேவா. ஆன்சர் வந்துட்டு ஏ, ஹிரன். 172 வந்து பார்த்தீங்கன்னா அகழ்வாராய்ச்சி இடங்கள். ஸோ இந்த அகழ்வாராய்ச்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க, தமிழ்லேயே கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ போன தடவை குரூப் 2லேயே கேட்டிருக்காங்க. ஸோ அகழ்வாராய்ச்சி அந்த கீழடிங்கிறது எந்த மாவட்டத்தை சேர்ந்தது, ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தை சேர்ந்தது. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துக்கணும். அங்கே வந்து என்னென்ன அகழ்வாராய்ச்சிகள் நடக்குது, எதை பற்றி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து நம்ம டீட்டெயிலாக படிச்சுட்டோம். ஸோ அகழ்வாராய்ச்சியிலேருந்து 1 or 2 கொஸ்டின் கேட்குறாங்க ஓகேங்களா. ஸோ கீழடி அப்படின்னாலே நம்மளுக்கு என்னது, சிவகங்கை, கொற்கைனா வந்துட்டு தூத்துக்குடி ஓகேங்களா. அடுத்து வந்து கங்கை கொண்ட சோழபுரம் வந்துட்டு அரியலூர், குடும்பமேடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் ஓகேங்களா. ஸோ 4, 1, 2, 3 இதான் ஆன்சர் ஓகேங்களா. ஸோ கீழடினால எனது சிவகங்கை மாவட்டம் வந்துடணும். கொற்கை அப்படிங்கிறது பாண்டியர்களுடைய துறைமுகம் ஓகேவா, தூத்துக்குடி சந்தை அந்த சைடு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 175th கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா இரவு சட்டமன்றத்தை பற்றி கேட்டிருப்பாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்துட்டு மகாராஷ்டிரா, தெலுங்கானா, பீகார், ஆந்திரப்பிரதேசம் எல்லாமே இரவு சட்டமன்றம். ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெலுங்கானா, பீகார் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓரவை சட்டமன்றம்னு சொல்லிட்டு தப்பாக கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ 2, 3 வந்துட்டு தவறு ஓகேங்களா. ஸோ வந்து 10th வந்து பார்த்தீங்கன்னா 10th பாலிட்டியில் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருந்துருப்பாங்க. 10th பாலிட்டியில் மாநில அரசு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஒரு டாபிக், 3வது பாடம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இரவு சட்டமன்றங்களை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு 6 மாநிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இரவு சட்டமன்றம் இருக்கும், பீகார், கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், ஆந்திரப்பிரதேசம், தெலுங்கானா ஓகேங்களா. ஸோ 6 மாநில. ஸோ அப்போ பீகாரும் தெலுங்கானாவும் எனது இரவை சட்டமன்றம் தான் ஓகேங்களா. ஸோ ஆனால் இங்கே ஓரவைன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, இது தவறு ஓகேவா. ஸோ எல்லாமே வந்துட்டு என்னது, மேக்ஸிமம் 10th தான் வந்துட்டு கவர் ஆன மாதிரி வந்துட்டுருக்கு. ஸோ தவறான இணைன்னு பார்க்கணும், சரியான இணை போட்டுறதுங்க, தவறான இணை. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 174th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு 10th ஹிஸ்ட்ரி கொஸ்டின். 10th வந்து பார்த்தீங்கன்னா காந்திய காலகட்டம்னு ஒரு பாடம் இருக்கும் 10th ஹிஸ்ட்ரியில் ஓகேங்களா. ஸோ அந்த படத்துலேருந்து வந்திருக்கு. 1930 வந்துட்டு சிட்டகாங் ஆயுத படைத்தளத்தை தாக்கியவர் வந்துட்டு பகத்சிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இது தப்பு. சிட்டகாங் ஆயுத கிடங்கை தாக்கினவர் வந்து பார்த்திங்கன்னா சூர்யா சென் ஓகேங்களா, அப்போ இது வந்து தப்பு. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா 1929 பகத்சிங் வந்து பிகே தத்துடன் இணைந்து மத்திய சட்டப்பேரவை மீது குண்டு வீசினார் ஓகேங்களா. ஆமாம், கரெக்டாக இந்த ஆண்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பகத்சிங் வந்து பிகே தத்துடன் இணைந்து மத்திய சட்டப்பேரவையில் குண்டு வீசினார் ஓகேவா. ஸோ இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்களேன். ஸோ 1929 மத்திய சட்டப்பேரவையில் போய் குண்டு ஒன்றே பகத்சிங்கும் பிகே தத்தும் வீசினார்கள் ஓகேங்களா. ஸோ இது கரெக்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிட்டகாங் ஆயுத கிடங்கு வந்து யாரை வந்துட்டு சம்மந்தப்படுத்தியவர்னு பார்த்தீங்கன்னா சூர்யா சென் தான் பண்ணியிருந்திருப்பார் ஓகேங்களா, அது பகத்சிங் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் பாருங்கள். ஸோ 1924 தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் குடியரசு ராணுவம் வந்துட்டு கான்பூரில் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1925 ஆண்டு இந்துஸ்தான் குடியரசு பணியிடணும் வர. ஸோ இது வந்துட்டு தவறான ஒன்று. ஸோ என்னது, 2 மட்டும் தான் சரி ஓகேங்களா. ஸோ 10th ஹிஸ்ட்ரியில் ஓகேங்களா, 10th ஹிஸ்ட்ரியில் எல்லாமே 10th கொஸ்டின்ஸ் மாதிரி தான் வரும், 10th சப்ஜெக்ட்லேருந்து தான் வருது சோசியல் சயின்ஸில். அடுத்து 177 பார்த்தீங்கன்னா இந்தியா பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்று மதிக்கப்படும் இடமாக இருப்பதோடு ஒரே தேசிய கண்ணோட்டத்தை கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்ல சொன்னவர் யார் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி, ஜவஹர்லால் நேரு ஓகேங்களா.
அடுத்து 178 பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு இதுவும் வந்து 10th தான். ஜியாகிரஃபியில் ஃபர்ஸ்ட் லெசன், அதாவது நிலத்தோற்றம் கால்நிலை இதெல்லாம் வரும். ஸோ ஓகேவா, ராஜஸ்தான் சம்பளி 4 சம்பளி கொடுத்துருப்பாங்கல்ல, சரிங்க காட்டுறேன். ஸோ ராஜஸ்தான் சம்பளி, ஸோ ராஜஸ்தான் சம்பளி வந்துட்டு என்னது ஆரவலி மலைத்தொடருக்கு மேற்கில் இருக்குது. ஸோ இது கரெக்டு. ஸோ அப்படி தான் கொடுத்துருப்பாங்க, ராஜஸ்தான் சம்பளி ஆரவலி மலைத்தொடருக்கு மேற்கே அமைந்துள்ளது. ஸோ கரெக்டு. அடுத்து பஞ்சாப் ஹரியானா சம்பளி இந்திய பாலைவனத்தின் வடகிழக்கே அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் ஹரியானா சம்பளி இந்தியா பாலைவனத்தின் வடகிழக்கே அமைந்துள்ளது. ஓகேவா, ஸோ அதுவும் வந்துட்டு கரெக்டு. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், வடகிழக்கே தான் வந்துட்டு அமைந்திருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்திரா சம்பளி வந்துட்டு அசாமில் தான் வந்துட்டு அதோட பெரும்பகுதி இருக்கும். ஆனால் இங்கே என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேகாலயான்னு சொல்லுவாங்க, அப்போ இது தப்பு. ஓகேவா, ஸோ மேகாலயான்னு சொல்லியிருந்திருப்பாங்க, இது தப்பு. கங்கை சம்பளி வந்து பார்த்தீங்கன்னா மேற்கில் யமுனை ஆற்றிலிருந்து மிசோரம் வரை, ஸோ மிசோரம் கிடையாது வங்காளதேசம் வரைக்கும் தான் பரவிருக்கு, அப்போ இதுவும் தப்பு. ஓகேங்களா, ஸோ அதுவும் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், கங்கை சம்பளி யமுனை ஆற்றிலிருந்து வங்காளதேசம் வரைக்கும் தான் பரவி இருக்கும். ஓகேங்களா, ஸோ அப்போ என்ன அது ஒன்று சரியான வாக்கியங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரியான வாக்கியம் 1-2 மட்டும்தான். ஸோ 1-2 ஆன்சர் பி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். அடுத்து 179 வந்து பார்த்தீங்கன்னா இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பட்டியலை மாநிலங்களே தயாரிக்கும் அதிகாரத்தை மீட்பதற்காக இந்திய நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தம் கீழ்கண்ட 3 அரசமைப்பு கூறுகளை திருத்தியதுன்னு சொல்கிறார். அதுக்கு ஆன்சர் வந்துட்டு பி, 338 பி, 342 ஏ மற்றும் 366. அடுத்து 180 வந்து பார்த்தீங்கன்னா என்னது, ஸோ இதுவும் 10th வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட், அதாவது ஆங்கிலேயர்களுக்கு எதிரான ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்கால கிளர்ச்சிகள்னு சொல்லிட்டு வரணும். அந்த பாளையக்காரர்கள் வருவாங்கல்ல, கட்டபொம்மன், பூலித்தேவர், வெள்ளாட்சியம்மார், மருது சகோதரர்கள், ஸோ அந்த லெசன் தான் இதுவும். அந்த லெசன்லேருந்து மொத்தம் இதோட 4 க்வெஸ்சன் கேட்டுட்டாங்க. ஓகேங்களா, ஸோ பாளையக்காரர் முறை வந்து காகிதிய போரின் பேரரசல் நடைமுறையில் இருந்தது கரெக்ட். ஓகேங்களா, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பிருதாபுருத்தனோட ஆட்சி காலத்தில் காகிதிய அரசில் வந்து பாளையக்காரர் முறை நடைமுறைப்படுத்து. அப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு 1 கரெக்ட். ஓகேங்களா, ஸோ நிறையா சென்டென்ஸ் க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, லைன் பை லைன் நீங்கள் படிச்சுட்டே திரும்ப திரும்ப ரிசன் பண்ணிங்கன்னா தான் வந்து இதெல்லாம் உங்களுக்கு நான் இயர்ஸை மாற்றி கொடுப்பாங்க, பேரை மாற்றி கொடுப்பாங்க, இதை வந்து இவர் தான் பண்ணாருன்னு சொல்லிட்டு. ஸோ லைன் பை லைன் வந்துட்டு நீங்கள் படிச்சுட்டே இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கான்சாகப் இறப்புக்கு பிறகு புலிதேவன் எட்கட்டம் செவ்வில் 1767 மீண்டும் கைப்பற்றினார். கரெக்ட். ஓகேங்களா, 1767 தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெற்கட்டம் சேவலை கைப்பற்றினார். ஸோ இந்த கொஸ்டின் ஆல்ரெடி வந்துட்டு எழுதி கேட்காங்க, நெற்கட்டம் சேவலை கைப்பற்றி வந்துட்டு மீண்டும் இது பண்ண போனால் கேப்டன் கேம்பல் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா, நெற்கட்டம் சேவலை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் வரும், கேப்டன் கேம்பல் தான் வந்துட்டு மீண்டும் அதை வந்துட்டு கைப்பற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி நிர்வாகத்திற்கு தகவல் அளிக்காமல் பாளையக்காரர்களே பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதால் யூசுப் கான் துரோகி என்ற குற்றம் சாட்ட சுமத்தப்பட்டு 1764 தூக்கிலிடப்பட்டார் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் கரெக்டான ஒன்று தான். ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாளையக்காரர்களே பேச்சுவார்த்தை யூசுப் கான் மீது நம்பிக்கை துரோக குற்றம் சாட்டப்பட்டு 1764 வந்துட்டு தூக்கிலிடப்பட்டார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒண்டித்தேவர் வந்துட்டு புலித்தேவர் வந்துட்டு படை பிரிவில் தான் இருந்தார், கட்டபொம்மன் படைப்பிரிவில் கிடையாது. ஓகேங்களா, ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒண்டி வீரன் வந்துட்டு கட்டபொம்மன் படைப்பிரிவில் இருந்தாலும் சொல்லியிருப்பாங்க, இது தப்பு. ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் 1, 2, 3 மட்டும்தான் சரி. ஓகேங்களா, ஸோ 1, 2, 3 தான் கரெக்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த லெசன் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட், 4 க்வெஸ்சன் 5 க்வெஸ்சன் கேட்டாங்க. ஓகேங்களா, ஸோ ரொம்ப இந்த இயர்ஸு யார் யார் வரா என்னென்ன வேலை செய்கிறாங்க இதெல்லாமே வந்துட்டு என்னது எதுக்கு எதிராக போராடுறாங்க இதெல்லாம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 183 வந்துட்டு கிபி 1ஆம் நூற்றாண்டில் கிறிஸ்துவ மதம் இந்தியாவில் இயேசுவோட சீடரான டேஸ் என்பவரால் கொண்டு வரப்படுது. இது 8th புக்கில் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 8th புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் லெசன் ஐரோப்பியர்கள் வருகை சம்திங் அதில் வரும்னு நினைக்கிறேன். ஸோ 183க்கு வந்துட்டு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா புனித தாமஸ். ஓகேங்களா, ஆன்சர் வந்துட்டு டி, புனித தாமஸ். 184 வந்து பார்த்தீங்கன்னா கீழ்கண்ட மொழிகளை செம்மொழி தகுதி பெற்ற ஆண்டுகளின் அடிப்படையில் வரிசைப்பட சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்துட்டு 10th பாலிட்டியில் இந்திய அரசியல் அமைப்பு அப்படிங்கிற பாடத்தில் வரும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க. இதுவும் வந்துட்டு எல்லாமே இந்த பாக்ஸில் வரதுல இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், பாக்ஸில் வரது வந்துட்டு நிறையா கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ பாக்ஸில் வர கொஷின்ஸே ஒரு 6-7 கொஷின்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அந்த காடுகளை பற்றி வந்திருக்கு, செம்மொழிகள் தகுதி, அதுக்கப்புறம் வந்து சேஸ்திரா குப்தர்களை 2 கொஷின் பாக்ஸ் கொஷின் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில் வந்துட்டு இந்த கீட்டோன்கள், ஆல்கஹால், ஆல்கைன் அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அசிட்டிக் அமிலம் இதெல்லாமே வந்து இந்த பாக்ஸில் இருக்கிற கொஸ்டின் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தான் ஃபஸ்ட்டு செம்மொழி அந்தஸ்து பெற்றிருக்கும், அப்புறம் சான்ஸ்கிரிட், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் லாஸ்ட்டாக தான் ஒடியா பெற்றிருக்கும். ஓகேங்களா, ஸோ அதன்படி வரிசை படுத்திங்கன்னா தமிழ் ஃபஸ்ட்டு வரும். ஸோ 4 தான் ஃபஸ்ட்டு வரும், 4, அதுக்கப்புறம் சான்ஸ்கிரிட், 4, 1, 2, 3. ஓகேவா, 4, 1, 2, 3 இதுதான் கரெக்ட். ஸோ 10th இருந்தால் நிறையா கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. அடுத்து 185 வந்து பார்த்தீங்கன்னா நீதிக்கட்சி மதராஸ் மாகாணத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர்களை வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி வரும். ஸோ சுப்பாராயன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சுப்புராயலு ரெட்டி, அதுக்கப்புறம் வந்துட்டு சுப்பாராயன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முனுசாமி நாயுடு,
அப்புறம் பிடி ராஜன் ராஜாஜி வந்துட்டு கடைசியாக வருவார். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ பழைய புக்கில் வந்துட்டு நிறையா கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ பழைய புக்கில் வந்துட்டு எந்த ஆண்டில் வந்துட்டு எந்த முதலமைச்சர் இருந்தாலும் சொல்லியிருப்பாங்க. நியூ புக்லேயே வந்துட்டு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுப்பாராயல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு நியூ புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், ஏ சுப்பாராயலும் முதலாவது முதலமைச்சர் ஆனார் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா சுப்பாராயலும் தான் வந்துட்டு வருவார் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 186வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் டென்த்து ஹிஸ்ட்ரியில் வர பாடம் தான். ஓகேங்களா? ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு லாஸ்ட் பாடத்தில் வரும். ஓகேவா? பின்வருவற்றில் எந்த சபை இரட்டைமலை சீனிவாசன், இந்த எம்சி ராஜா சீனிமலை இரட்டைமலை சீனிவாசன், ஸோ பெரியார்லாம் வந்தாங்களா, ஸோ அந்த லெசன் தான் இதுவும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு இரட்டைமலை சீனிவாசன் வந்துட்டு ஆதி திராவிட மகாஜன சபை, மற்றெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அயோத்திதாசர் பேஸ் பண்ணி வரும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க இரட்டைமலை சீனிவாசன் வந்து பார்த்தீங்கன்னா 1893 ஆதி திராவிட மகாஜன சபை அப்படிங்கிற அமைப்பை வந்துட்டு உருவாக்குறாரு. ஸோ இரட்டைமலை சீனிவாசன் தாத்தான்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த பாடத்தில் வரும். இது வந்துட்டு டென்த்து ஹிஸ்ட்ரியில் லாஸ்ட் லெசனில் வரும். ஓகேங்களா? ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து 187 வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷன்ஹுதாரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா மஜூம்தார் வரும். ஓகேங்களா? ஸோ லோத்தல் வந்துட்டு ராவ். ஸோ அந்த மாதிரி பார்த்தா 2, 3, 4, 1. ஓகேங்களா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சிந்துவெளி சமவெளி நாகரிகங்கள் அதோட அகழ்வாராய்ச்சியாளரோட ஒப்பிட சொல்கிறாங்க, பொறுத்துக்க சொல்கிறாங்க. ஸோ 2, 3, 4, 1 ஆன்சர் பி தான் வந்துட்டு இது கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குரோமோசோம் 190வது கொஸ்டின் வந்து குரோமோசோம் 21 நகல் கூடுதலாக இருப்பேன் அதெல்லாம் ஏற்படும் வந்துட்டு டவுன் சிண்ட்ரோம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சயின்ஸ் கொஸ்டின். குரோமோசோம் 21 வந்துட்டு ஒரு நகல் கூடுதலாக இருந்துச்சுன்னா அது வந்து டவுன் சிண்ட்ரோம் நோய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து 191 வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு 6th வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ராஷ்டிரகூடர்கள் சாளுக்கியர்கள் இருப்பாங்கல்ல, ஸோ அதில் வந்து வந்திருக்கும். நம்ம சாளுக்கியர்கள் வந்துட்டு சிலபஸ் இல்லாதனால வந்துட்டு படிச்சிருக்க மாட்டோம். ஆனால் வந்துட்டு என்னது இதையும் படிக்கணும் அப்படிங்கிறத தான் இங்கே சொல்ல வர்றாங்க. ஓகேங்களா? சாளுக்கியர்களும் ராஷ்டிரகூடர்களையும் வந்துட்டு நம்ம படிச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ பட்டடக்கல் வந்துட்டு வாதாபி சாளுக்கியர்கள் தான், எல்லோரா வந்து ராஷ்டிரகூடர்கள், மாமல்லபுரம் வந்துட்டு முதலாம் நரசிம்மன். ஓகேவா? ஸோ எலிஃபண்டா கோயில் அசோகர் கிடையாது, எலிஃபண்டா கோயிலும் வந்துட்டு ராஷ்டிரகூடர்கள் தான் இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்களேன். ஸோ ராஷ்டிரகூடர்களுடைய கலை மற்றும் கட்டடக்கலையில் வந்துட்டு கொடுத்துருந்துருப்பாங்க. எல்லோரா எலிஃபெண்டா. ஓகேவா? ஸோ ராஷ்டிரகூடர்களின் கலை மற்றும் கட்டடக்கலைக்கு சாதனைகளை எல்லோராவிலும் எலிஃபெண்டாவிலும் காணலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்துட்டு 1, 3, 4 தான், 1, 3, 4 தான் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ 1, 3, 4 ஏ தான் வந்துட்டு அப்போ கரெக்டான ஆன்சர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுடைய முதலாவது பல்முனை சரக்கு போக்குவரத்து பூங்காவில் டேஸ் அமைப்பிற்கு தொடர்பில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் வந்துட்டு டி தான் கரெக்டான ஆன்சர். 193 வந்துட்டு நாணவிட விருது, அதாவது 2001 நாணவிட விருதை வென்ற வந்துட்டு தாமோதர் மௌசோ. ஏ ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு கரெக்டு. அடுத்து 194 வந்து பார்த்தீங்கன்னா கீழ்கண்டோட சவரான கூற்று. ஓகேங்களா? ஸோ சிவாஜியின் குப்தர்களிலிருந்து 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, இப்போ சிவாஜி அதாவது மராத்தியர்கள்லேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ சிவாஜியின் பாதுகாவலர் தாதாஜி கொண்டதேவ் தான். சிவாஜியின் படைவீரர்கள் சூரத்தை வந்து 1665 சூறையாடினார்கள். 1677 சத்ரபதி அப்படிங்கிற பெயரை சூட்டினார். ஆனால் எந்த கோட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா ரெய்கார் கோட்டைன்னு வரும், இது வந்து ராஜ்கோஸ் கோட்டைன்னு வருது, இது வந்து பி வந்து தப்பு. ஸோ அவர் வந்து முடிசூட்டினது வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க பாருங்கள். சிவாஜியோட முடிசூட்டு விழா வந்து பார்த்தீங்கன்னா ரெய்கார் கோட்டையில் தான் வந்து சிறும் சிறப்பமாக நடந்தது. 1677 தான் வந்துட்டு சத்ரபதி சிவாஜி அப்படிங்கிற பட்டத்தை மணிமுடி சூட்டி கொண்டார். ஓகேவா? அப்போ 1674 கரெக்ட் தான், ஆனால் வந்து எந்த கோட்டைன்னு பார்த்தீங்கன்னா ரெய்கார் கோட்டைன்னு வரும். ஓகேவா? ஸோ ரெய்கார் கோட்டையில் தான் அவர் வந்துட்டு முடிசூட்டி கொண்டார். இங்கே ராஜ்கோட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அப்போ பி வந்து தவறானது. அடுத்து 195 வந்து பார்த்திங்கன்னா சரியான கூற்று, பாரதியை பற்றி சொல்லியிருந்துருப்பாங்க. பாரதி வந்து இந்தியா அப்படிங்கிற வார இதழ் மிதவாத தேசியவாதம் குரலாக இருந்தது. ஸோ அது வந்து மிதவாத தேசிய குரலாக கிடையாது, அது வந்து தவறு. 1907 வந்து சூரத் காங்கிரஸ் மாநில பாரதியார் கலந்துக்கிட்டார். சக்கரவர்த்தி சுதேசமித்திரன் இது வந்து பாரதியாரில் வந்து இதில் வந்து இந்த பத்திரிகையில் பணியாற்றியிருந்தார். இப்போ இந்து பத்திரிகை வெளியிட்டு இருந்தவர் வந்து பார்த்திங்கன்னா ஜி சுப்பிரமணிய ஐயர் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 10th ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு கொடுத்துருந்துருப்பாங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி, 2, 3, 4 மட்டும் சரி. ஓகேங்களா? ஸோ 1 வந்து தவறு. முதல் தேசிய கல்விக் கொள்கை எப்படி உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1968. ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது பழைய புக்கில் ஆப்ஷன் வந்துட்டு சி. ஸோ பழைய புக்கிலே கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ இந்த 1968. அடுத்து 199 வந்து பார்த்தீங்கன்னா சுகாதாரம் ஏ பின்னு கொடுத்துருந்துருப்பாங்க, சுகாதாரத்தை பற்றி சொல்லியிருந்திருப்பாங்க, குடும்ப நல கொள்கை குறிப்பு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஏ மற்றும் ஆர் இரண்டும் உண்மை, ஆர் என்பது ஏவின் சரியான விளக்கம். ஆப்ஷன் பி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். அடுத்து 200வது கொஸ்டின் வந்துட்டு குப்தர்கள் கொஸ்டின். ஸோ குப்தர்களில் மட்டும் 2 கொஸ்டின், சிவாஜியில் 1 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க.
சான்ஷன்ட் இருந்தாலிருந்து மூணு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பொருத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வராகமிகிரர். வராகமிகிரர் யார் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், விக்ரமாதித்யன் அவையிலேருந்து நவரத்னங்களில் இது பாக்ஸ் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ பாக்ஸ் கொஸ்டின் இல்லை, அட்டவணை கொஸ்டின். ஸோ அட்டவணை கொஸ்டின்ஸ் வந்துட்டு இதோட மூணு வந்துருச்சு, மூணு நாலு வந்துருச்சு. அறிவியலை சேர்த்து அறிவியல் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, குப்தர்கள்லேருந்தே ரெண்டு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் டென்த்தில் வந்துட்டு ஜியாகிரஃபிலேருந்து பார்த்தீங்கன்னா எனது அந்த காடுகள் அதிக அளவு தமிழகத்தில் அதிக அளவு காடுகள். ஸோ அட்டவணை வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ அட்டவணையை நல்லா மெமரி பண்ணிட்டு போகணும். அட்டவணையிலேருந்து நாலு கொஸ்டின். ஸோ ஜியாகிரஃபிலே ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? புவிசார் குறியீடு ஒன்று வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இதோட மொத்தம் வந்துட்டு அஞ்சு கொஸ்டின் வந்துட்டு அட்டவணையிலேருந்து மட்டுமே கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ காளிதாசர் வந்து சம்ஸ்கிருத புலவர், ஹரிசேன்னு சொல்லி காளிதாசர், ஹரிசே, அமரசிங்கர், தன்வந்திரி இவங்க நாலு பேர்த்தி அப்படியே லைன் பை லைனாக வரிசையில் கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ காளிதாசர் வந்துட்டு சம்ஸ்கிருத புலவர், காளிதாசன் அப்படிங்கிறத சமஸ்கிருத போலவா, வராகமிகர் வானியலைஞர், அமரசிங்கர் வந்து அகராதியல் ஆசிரியர், தன்வந்திரி வந்துட்டு மருத்துவர். ஓகேவா? நாலு மூணு ரெண்டு ஒன்று. ஓகேங்களா? ஸோ டென்த்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா என்னது நிறையா கொஸ்டின்ஸ் வந்து டென்த்துலேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ டென்த்தை புக்கை படிச்சுட்டு போயிருந்தாலே நிறையா ஜிகே கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ணியிருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து. ஓகேங்களா? அதுக்கப்புறம் டென்த்து சயின்ஸு. ஸோ இதெல்லாமே வந்துட்டு என்னது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறையா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பாலிட்டி அதுவும் பார்த்திங்கன்னா இந்த ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்கால கிளர்ச்சிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாலு கொஸ்டின் கேட்டாங்க. புலித்தேவரை பற்றி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்டது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. ஓகேங்களா? ஸோ அந்த லெசன் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான லெசன். ஸோ அந்த லெசன் நல்லா படிச்சு வச்சுக்கணும். அப்புறம் டென்த்து பாலிட்டியில் இந்திய அரசியலமைப்பு, மத்திய அரசு, மாநில அரசு இந்த மூணே வந்துட்டு நல்லா தரவு பண்ணிக்கணும். அதில் வந்து ஆர்டிகல்ஸு எல்லாமே நல்லா தரவு பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஜியாகிரஃபியில் வந்து பார்த்தீங்கன்னா என்னது ஜியாகிரஃபியில் அந்த தமிழ்நாடு மானுட புவியியல் இருக்குல்ல, தமிழ்நாடை பேஸ் பண்ணி வரதெல்லாம் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் லெசன் ஒன்று இருக்கும் டென்த்து ஜியாகிரஃபியில், நில அமைப்பு, அதுலேருந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் ரொம்ப அந்த பாட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். மக்கள் தொகை பெருக்கம். ஓகேங்களா? ஸோ ஐந்தாவது லெசன் டென்த்து ஜியாகிரஃபியில் ஐந்தாவது லெசன் இருக்கும்ல மக்கள் தொகை. ஸோ அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் வந்து இந்த பாக்ஸ் கொஸ்டின்லேருந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பாக்ஸ் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டென்த்து சோசியல் சயின்ஸு, டென்த்து சயின்ஸ் புக்கெலாம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நல்லா டென்த்து நைன்த்து நல்லா குரூப் ஃபோர் ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது பேசிக்காக படிக்கணும் சிக்ஸ்த்துலேருந்து, ஆனால் நைன்த்து டென்த்து நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஓகேங்களா?